மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் யாமறிந்த மொழிகளிலே என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மாணவர்களாகிய உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்று படிக்க இருக்கக்கூடிய பாடம் பனிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல் இரண்டில் செய்யுள் பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய நாள் கோடை என்ற கவிதை பாடத்தை பற்றி படிக்க இருக்கின்றோம் இந்த கவிதை பாடம் என்பது எந்த பொருண்மையில் அமைந்த இயலில் அமைக்கப்பட்டிருக்கிறதென்றால் இயற்கை என்னும் பொருண்மையில் அமைந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இயற்கையை ரசிக்க வேண்டும் இயற்கையை ரசித்து விரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சுற்றுச்சூழலை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இயற்கை பற்றிய மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த இயல் இரண்டு என்ற அந்த பாடப்பகுதி பொருண்மை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாட பொருண்மையில் அமைக்கப்பட்ட பிறகொருநாள் கோடை என்ற அந்த கவிதை தலைப்பு பற்றி தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம் இந்த பிறகொருநாள் கோடை என்பது ஒரு கவிதை இந்த கவிதை நான் என்னன்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த கவிதை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட தான் எது கவிதை அது எப்படி படைக்கப்படுவது கவிதை இந்த கவிதை என்பது எப்படியெல்லாம் நாம் படித்து ரசிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பாடப்பகுதியில் சொல்லப்படுகிறது நமக்கு தெரிந்ததெல்லாம் கவிதை என்பது இரண்டு வகை ஒன்று புது கவிதை மற்றொன்று மரபு கவிதை மரபு கவிதை என்பதுதான் காலத்தால் முற்பட்டது மரபுக்கு உட்பட்டு இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதக்கூடிய கவிதைகள் மரபு கவிதை என்றும் இலக்கண விதிகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்படுவது புதுக்கவிதை என்றும் அழைக்கப்படுகின்றது அந்த விதத்தில் நாம் இன்று பார்க்க இருப்பது ஒரு புதுக்கவிதை அமைப்பில் அமைந்த ஒரு கவிதை பற்றி தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம் இந்த புதுக்கவிதை என்பது எப்படி ஒரு கவிதை என்பது அமைய வேண்டும் எது கவிதை என்பதற்கு ஒரு அறிஞர் விளக்கம் தருகின்றார் கவிதை என்ற அந்த சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் முதல் எழுத்தை எடுத்துவிட்டால் அது விதையாகும் கவிதை என்ற அந்த சொல்லில் இடை எழுத்தை நீக்கிவிட்டால் அது கதையாகும் கவிதை என்ற சொல்லின் இறுதி எழுத்தை நீக்கிவிட்டால் அது கவியாகும் ஆக கதை கவி விதை என்ற இந்த மூன்று சொற்களிலிருந்து என்ன நாம் தெரிந்து கொள்ள இருப்பது என்றால் தமிழ் எழுத் எழுத்துக்களாகிய விதையை விதைத்து தமிழில் சொல்லப்படுகின்ற பல்வேறு கருத்துக்களாகிய அந்த கதையை தாங்கி நிற்பது எதுவோ அதுவே கவிதை அது மட்டும் இல்லாமல் கவி என்றால் கவின் அழகு என்பது பொருள் ஒரு கவிதை என்பது அழகுபட அமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கவிதை என்ற அந்த வார்த்தையை வைத்தே ஒரு அருமையான விளக்கத்தை ஒரு அறிஞர் சொல்லுகின்றார் இப்படி கவிதை என்பது எப்படி படைக்கப்பட வேண்டும் எது கவிதை என்று சொன்னால் உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப ஊற்றி எடுப்பது கவிதை தள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதை என்பது தேசிக விநாயகம் பிள்ளை அவருடைய கருத்து இதில் அவர் கவிதை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிறார் என்றால் கவிதை என்பது எங்கோ வெளியில் தேடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல கவிதை என்பது உன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒன்று உன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை அந்த கவிதையாகிய அந்த கரு உன்னிடத்திலிருந்து எப்பொழுது இன்ப ஊற்றாக வெளிவரும் என்பது யாருக்கும் தெரியாது அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே கவிதை எழுதலான்னு அவர் சொல்றார் சிலருக்கு சில நேரத்தில் அந்த இன்ப கவிதை கவிதை என்ற இன்ப ஊற்று எடுக்கும் யாருக்கு எந்த நேரத்தில் அந்த கவிதை ஊற்று எடுக்கிறதோ அப்பொழுது அவர்கள் கவிஞனாக மாறுகிறார்கள் அப்போ இன்ப ஊற்றெடுப்பது கவிதை தெளிந்த தமிழில் ஆக நீ தமிழ் மொழியில் கவிதை எழுதுகிறாய் என்றால் மிக முக்கியமானது என்றால் தெளிவான தமிழில் எழுதப்படுத கவிதைக்கு மொழி என்பது மிகவும் அழகு ஆக தெளிவான தமிழில் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும் தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதை கவிதைக்கு எது அழகு என்றால் உண்மை அழகு கவிதைக்கு பொய் அழகுன்னு கவிஞர் ஒருத்தர் சொல்றார் பொய் மட்டுமே ஒரு கவிதைக்கு அழகாகி விடாது அலங்காரமாகி விடாது ஒரு கவிதை என்பது உண்மை கருத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்வதாக இருக்க வேண்டும் அந்த விடத்தில் ஒரு கவிதை என்பது உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப ஊற்று எடுப்பது கவிதை தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதை என்று நாம் சொல்வதை போல கவிதை என்பது ஒரு அழகு கவிதை என்பது ஒரு ரசிப்பு தன்மை இந்த கவிதை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நாம் ஒன்றை பார்க்கின்ற பார்வை என்பது வேறு அதுவே ஒரு கவிஞன் ஒன்றை பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறு நாம் ஒன்றை பார்க்கும்போது சாதாரணமாக பார்ப்போம் ஆனால் ஒரு கவிஞன் அதை கலைநயத்தோடு பார்ப்பான் ஆக நாம் பார்க்கக்கூடிய காட்சி நமக்கு காட்சியாக மட்டுமே தென்படும் ஆனால் கவிஞனுக்கு மட்டும்தான் அது அழகு வர்ணனையாக தென்படும் அந்த விதத்தில் இங்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தில் கூட ஒரு அழகான இயற்கை காட்சியை அதுவும் மழை பெய்து விட்ட அந்த சூழலை கவிஞர் தன்னுடைய கவிதை வர்ணனையின் மூலமாக வடித்து காட்டுகின்றார் அப்படி வடித்து காட்டக்கூடிய கவிஞர் அந்த கவிதையினுடைய இறுதியில் தன்னுடைய ஏமாற்றத்தையும் பதிவு செய்கின்றார் அப்படிப்பட்ட இயற்கை வர்ணனையும் தன்னுடைய ஏமாற்றத்தையும் பதிவு செய்யக்கூடிய அந்த கவிதை வரிகள்தான் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பிற நாள் கோடை என்ற பாடப்பகுதியாகும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பிறகொரு நாள் கோடை என்ற அந்த கவிதையை எழுதியவர் யார் என்றால் ஐயப்ப மாதவன் என்ற ஆசிரியரால் எழுதப்பட்டது இந்த ஐயப்ப மாதவன் என்பவர் எழுதிய தன்னுடைய கவிதைகளையெல்லாம் ஒரு நூலாக தொகுத்து ஐயப்பன் மாதவன் கவிதைகள் என்ற ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு தலைப்பில் அமைந்த கவிதைதான் நாம் இன்று படிக்க இருப்பது பிறகொரு நாள் கோடை இந்த ஐயப்ப மாதவன் என்பவர் சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசன் கோட்டை என்ற அந்த இடத்தில் பிறந்தவர் இவர் இரண்டு துறைகளில் தன்னுடைய பங்களிப்பை செயல்படுத்தி வந்தவர் ஒன்று இதழியல் துறையிலும் துறையிலும் இரண்டு துறைகளிலுமே தன்னுடைய பங்களிப்பை ஏற்படுத்தி கொண்டவர் அதில் இதழியல் துறையில் பல இதழியல் கட்டுரைகளையும் இதழ் பணிகளையும் செய்திருக்கிறார் திரைப்படத்துறை என்று எடுத்துக்கொண்டால் இன்று என்ற ஒரு குறும்படத்தை இயக்கி அந்த குறும்படத்தில் சமூக முன்னேற்ற சிந்தனைகளை அந்த குறும்படத்தில் அமைத்து மக்களுக்கு ஒரு திரைப்படத்தை காட்டியிருக்கின்றார் இது அவருடைய திரைப்பட துறையில் அவர் ஆற்றிய பணி அது மட்டும் இவருடைய இலக்கிய பங்களிப்பு என்று பார்க்கும்போது அவர் தமிழ் மொழியில் பல கவிதைகள் சிறுகதைகள் என்று அந்த இக்கால இலக்கிய தளத்தில் இயங்குபவராக காணப்படுகின்றார் அந்த விதத்தில் மழைக்கு பின் மழை என்ற ஒரு கவிதை தொகுப்பும் நான் என்பது வேறொருவன் என்ற கவிதை தொகுப்பும் நீர் வெளி என்ற கவிதை தொகுப்பும் ஐயப்பன் மாதவன் கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பும் இவருடைய கவிதை தொகுப்புகளில் மிகச் சிறந்ததாக கருதப்படுகின்றது இதில் நம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த பாடப்பகுதி ஐயப்பன் மாதவன் கவிதைகள் என்ற அந்த தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய பிறகொரு நாள் கோடை என்ற தலைப்பில் அமைந்த கவிதை ஒரு கவிதை என்பது கவிதை படிக்கின்ற அழகே தனிப்பா ஏற்கனவே சொன்ன நம்முடைய பார்வை வேற விதமாக இருக்கும் கவிதனுடைய பார்வை வேற விதமாக இருக்கு என்று சொன்னேன் அது மாதிரி கவிதையை ரசிப்பது என்பதும் வேறு விதம் கவிதை என்பது ஒரு அழகு என்றால் அந்த கவிதையை படிப்பது என்பதே ஒரு அழகு எப்படி என்றால் நாம் எப்படி உணவை ருசித்து ருசித்து உண்கிறோமோ அதுபோல கவிதையை ரசித்து ரசித்து படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கவிஞன் சொல்ல வர கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நாம் அந்த கருத்தோடு ஒன்றி போய் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த விதத்தில் இங்கு அழகான ஒரு கவிதையை இயற்கை வர்ணனையை அமைத்திருக்கின்றார் பிறகொரு நாள் கோடை என்ற தலைப்பில் அதில் மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் நகரம் பற்றை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் சுவருங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள் வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர் இன்னும் நான் வீட்டுச் சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்துனுள் விட்டு கொண்டிருக்கிறேன் கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன் பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது என்று அழகாக ஒரு இயற்கையை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்ன இயற்கை அன்பு மாணவர்களே அழகான ஒரு மழை பொழுதை ஒரு மழை பெய்த அந்த காலப்பொழுதை இங்கு கவிஞர் பதிவு செய்திருக்கிறார் மழை என்றாலே குழந்தைகளுக்கு எல்லா எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் மழை பிடிக்கும் மழையில் நனைவது அதைவிட பிடிக்கும் அப்படிப்பட்ட சூழலில் அதைவிட மழையை ரசிப்பது நம்முடைய ரசனையே இப்படி இருக்கிறது என்றால் ஒரு கவிஞனுடைய ரசனை மழையை ரசிக்கக்கூடிய ரசனை எப்படி இருக்கிறது என்பதை இங்கு தமிழ் எழுத்துக்களால் வடித்து காட்டியிருக்கின்றார் அதைத்தான் இங்கு சொல்கின்றார் மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் ஒரு ஊர் ஒரு ஊரில் ஒரு வீடு அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தங்கியிருக்க தங்கியிருக்கிறேன் நான் அந்த தங்கியிருக்கக்கூடிய நான் அந்த மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் என்று அந்த மழை பெய்து விட்ட அந்த காலகட்டத்தில் அந்த மழையை ரசித்து எழுதுகிறார் இப்போதான் மழை பெஞ்சு விட்டுருக்கு நம்ம கூட மழை என்பது சிலருக்கு துன்பத்தை தரும் சிலருக்கு இன்பத்தை தரும் பலருக்கு இன்பத்தை தான் தரும் ஏன்னால் மற்ற மற்ற வேலைகள்லாம் செய்ய முடியாது இடர்பாடுகளாக இருக்குன்றதுக்காக துன்பத்தை தரும் மற்ற விதத்தில் எப்போவுமே மகிழ்ச்சி தான் மழை என்பது அந்த விதத்தில் அப்போடா எப்போ இந்த மழை நிற்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கவிஞர் மழை நின்றுவிட்டது அப்படி மழை நின்று விட்டதனால் இதுவரை இரண்டு மூன்று நாட்களாக வானம் இருட்டி கொண்டு மழை பெய்து கொண்டே இருந்த அந்த நிலை மாறி சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு திசையிலிருந்து எழுந்து வெளியே வருகிறான் மேகத்தை கிழித்து கொண்டு வெளியே வருகிறான் அந்த பயணம் இங்கு யாரும் எதிர்பார்க்காத பயணம் அதைத்தான் மழைக்காலத்தில் சூரியனின் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் என்று சொல்கிறார் அப்படி திடீரென்று வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சதிர்களினால் இந்த வெளிச்சம் எல்லாம் அதில் குளிர் காய்கிறதா ஏன்னா மழை பெஞ்சு எல்லாருக்கும் குளிர் எடுத்துருச்சான் அந்த வெளிச்சத்துக்கு கூட குளிர் எடுத்திருச்சான் அந்த வெளிச்சம் கூட அந்த மழையினுடைய ஒளிர்கதிர்களில் குளிர் காய்கிறதா ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது இந்த மழை ஒளிக்கதிரை பார்த்து சூரியனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்காவது வந்தது இந்த சூரியன் என்று அந்த வெளிச்சங்களே சூரிய ஒளிக்கதிர்களை கண்டு குளிர் காய்வதை போல இருப்பதாக அழகாக படைத்து காட்டுகின்றார் இப்படி திடீர் என்று வந்த அந்த சூரிய வெளிச்சத்தினால் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது நமக்கு தெரியும் திடீர்னு நல்லா இருண்டு போயிருக்கக்கூடிய ஒரு ஊர் திடீரென்று வெளிச்சம் வந்துருச்சுன்னா அதை விட மழை பெய்து கொண்டே இருக்கும்போது சில நேரத்தில் வெயில் அடிக்கும் அது கூட பார்த்தினா அப்படியே மழை துளிகள் எல்லாம் அப்படியே ஜொலிக்கும் கட்டிடங்கள்லாம் அப்படியே ஜொலிப்பதை போன்று காட்சி தரும் ஆனால் இந்த இடத்துல மழை விட்ட பிறகு திடீரென்று வந்த அந்த சூரிய வெளிச்சம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுடைய மீதும் படர்கிறது அப்படி படர்வதனால் ஒவ்வொரு கட்டிடமும் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கிறது சொல்கிறாங்க வைரம் என்பது இயல்பிலேயே கருப்பு நிறமுடையது தான் வெட்டி எடுக்கும்போது கருப்பாக தான் இருக்கும் அந்த வைரத்தை வைரத்தை கொண்டே பட்டை தீட்டுவார்கள் என்று சொல்வார்கள் வைரத்தை கொண்டே அறுப்பார்கள் அப்படி அது பட்டை தீட்ட பட்டை தான் வைரம் ஒளிரும் அந்த வைரத்தை போல ஒளிர்கிறதாம் எது என்றால் அங்கு இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் சூரிய வெளிச்சம் பட்டு நகரங்கள் எல்லாம் பட்டை தீட்டிய வைரம் போல ஒளிர்கின்றது என்று சொல்கின்றார் அதுக்கு அடுத்தபடியாக நீர் நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளி கதிர்கள் நீர் இருந்து இது ஒரு அழகான வர்ணனை இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை உண்மையிலேயே கவிஞர்களுக்கு மட்டும்தான் வரும் ஏனென்றால் நாம் தண்ணி குடிப்போம் நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கும்போதோ இல்லை கடைக்கு எங்கேயாவது போனோன்னா ஜூஸ் போதோ என்ன பண்ணுவாங்க ஒரு உறிஞ்சி குழல் கொடுப்பாங்க எதுக்குன்னா இந்த பாத்திரத்தில் நம்ம தன்னுடைய வாய் பொருத்தி குடிப்பதற்கு பதிலாக அந்த உறிஞ்சு குழல் வாயிலாக உறிஞ்சி குடிப்போம் அந்த உறிஞ்சு குடிப்பதை போல இங்கு எது குடிக்கிறது என்றால் திடீரென்று வந்த அந்த சூரிய ஒளிக்கதிர்கள் தன்னுடைய ஒலி கதிராகிய உறிஞ்சி குழலை பயன்படுத்தி நிலத்தில் எங்கெங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறது என்று தேடுகிறதாம் தேடி ஏரி குளம் கிணறு என்று எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய ஒலி கதிராகிய உறிஞ்சி குழலை பயன்படுத்தி அந்த நீரை உறிஞ்சி குடிக்கிறதாம் என்று அழகாக சொல்கின்றார் இதில் ஒரு அறிவியல் உண்மை கூட பொதிந்திருக்கிறது மாணவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் வானத்தில் உருவாகக்கூடிய மழைநீர் எப்படி வருகிறது என்று சொன்னால் அது பூமியில் இருக்கக்கூடிய நீர்தான் ஆவியாகி செல்கிறது இது நம்ம இது அறிவியல் உண்மை அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட உண்மை என்னவென்றால் கடலில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேகமாக சென்று அது மேக நீர் நீராவியாக வானத்தில் தங்கி குளிர்ந்த காட்டு பட்டவுடன் அது மழையாக பொழிகிறது ஆக பூமியில் இருக்கக்கூடிய நீர்தான் நீராவியாக வானத்தை நோக்கி செல்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய நீர்தான் நீராவிதான் மழையாக பூமியை நோக்கி வந்து சேர்கிறது என்ற ஒரு அறிவியல் கருத்தை இந்த வரிகளில் அழகான இந்த வர்ணனைகளில் அமைத்திருக்கிறார் கவிஞர் இதைத்தான் நீர் நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது கதிர்கள் அப்போ அந்த சூரிய ஒலிக்கதிர்களே அந்த நீரை உறிஞ்சுவது போல இருக்கிறது என்பது ஒரு அழகான வர்ணனை அது மட்டும் இல்லாமல் சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது அந்த திடீரென்று மழை விட்டது என்பது ஒரு செய்தி மழை விட்ட உடனே திடீரென்று கிளம்பி வரக்கூடிய சூரியன் அவங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதிர்ச்சியை தருகிறது அந்த அதிர்ச்சி அந்த சூரிய வெளிச்சத்தை பட்டு அங்கு இருக்கக்கூடிய சுவர்களிலெல்லாம் முற்றுமுத்தாய் நின்று கொண்டிருந்த அந்த மழைத்துளிகள் எல்லாம் சூரிய ஒளி பட்ட உடனே அந்த நீரெல்லாம் இழுத்து விட்டது முத்து முத்தாய் நின்று இருந்த அந்த நீர்களெல்லாம் மறைந்து போய்விட்டது மாயமாக மறைந்து போய்விட்டது தன் மீது முத்து முத்துக்களாக இருந்த அந்த மழைத்துளிகள் சூரிய ஒளி பட்டதால் மறைந்து விட்டதே என்று வருத்தம் கொள்கிறதாம் எது என்றால் அங்கு இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் எல்லாம் அந்த கட்டிடத்தினுடைய சுவர்கள் எல்லாம் வருத்தம் கொள்கிறதாம் என்று இந்த சூரியன் கிளம்பி வருவதால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் வருத்தம் கொள்வதாக இங்கு கவிஞர் அமைத்திருக்கின்றார் அந்த விதத்தில் அடுத்து மரங்கள் என்ன செய்கிறதாம் அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்து என்றால் தலை அசைத்து உதறுகிறது திடீரென்று எழும்பி வந்த அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்து மரங்கள் எல்லாம் அப்பா இவ்வளவு நேரம் மழையில் நனைஞ்சுக்கிட்டே கடந்தோம் நம்முடைய கெ மரம் கிளை நனைஞ்சிது இலை நனைஞ்சிது நம்முடைய காய் நனைஞ்சிது கனி நனைஞ்சிது இப்படி எல்லாமே நனைந்து கொண்டு குளிர் பிடித்து கொண்டிருந்தோம் நமக்கு குளிரும் குளிர்காலம் ஆயிடுச்சுன்னா மழை காலம் ஆயிடுச்சுன்னா நமக்கு குளிரும் அது மாதிரி தான் அந்த மர மரங்களுக்கு கூட குளிர்கிறதாம் அப்படி குளிரக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் எப்படா இந்த மழை நிற்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தலையசைத்து உதறுகிறது மழை நின்ற உடனே சூரிய வெளிச்சம் வந்த உடனே தன்னுடைய தலையாகிய தன்னுடைய இலை தழைகளை அசைத்து உதறுகிறதாம் எதற்காக என்றால் மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள் என்று சொல்கிறேன் அந்த மழையில் நனைந்து ஈரமாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் தன் மீது இலையில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த மழைநீர் சொட்டுக்களை தன்னுடைய தலை அசைத்து உதருகிறதா இது நம்ம எப்போ செய்வோம் நம்ம அன்றாடம் குளிக்கும் போது என்ன பண்ணுவோம் நம்முடைய தலையில் தண்ணி இருக்குது சொல்லிட்டு இப்படி முடிய கோதி விடுவோம் ஏன்னா தலையில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் கீழே விழறதுக்காக இல்லை தலையை ஆட்டுவோம் அது மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் மழையில் குளித்த பிறகு வெயில் தலையை காய வைப்பதற்காக தன்னுடைய இலைகளை ஆட்டுகிறது என்று அழகாக படைத்திருக்கின்றார் இதைத்தான் தலை அசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள் என்று இந்த இந்த கவிதையில் இன்னொரு அழகையும் இந்த கவிஞர் படைத்திருக்கிறார் என்ன அழகு என்றால் கவிஞர்களுக்கே உரிய அணி தற்குறிப்பேற்றனியை இந்த கவிதையில் கவிஞர் சொல்லியிருக்கிறார் அது என்ன தற்குறிப்பேற்றனி அப்படி என்றால் தற்குறி என்றால் ஒரு இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வதுதான் தான் அதாவது அது இயல்பாக நடக்கும் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்தில் இவருடைய கருத்தை ஏற்றி அழகுபடுத்தி சொல்வது இது கவிதையில் ஒரு உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது இந்த தற்குறிப்பேற்றணி என்பது அந்த அணியை இந்த கவிதை வரிகளில் பயன்படுத்தி இருக்கிறார் எப்படி என்றால் ஒரு மரம் காற்று அடிக்கும்போது இயல்பாக தன்னுடைய கிளைகளை அசைப்பது என்பது அது இயல்பான நிகழ்வு ஆனால் அந்த இயல்பான நிகழ்வுல தன்னுடைய கருத்தை ஏற்றி அந்த சூரிய கதிர்கள் வந்ததால் தன் மீது மீதம் உள்ள தண்ணீர் சொட்டுகளை நீக்குவதற்காக மரம் தலையசைக்கிறது என்று தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்லியிருப்பதனால் இந்த கவிதை வரிகளில் தற்குறிப்பேற்றணி பயின்று வந்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது ஒரு கவிதைக்கு இப்படிப்பட்ட அணிகளை எல்லாம் பயன்படுத்துவது அழகு சேர்க்கக்கூடியது என்பதை மாணவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கவிதைகளை அமைத்து இப்படிப்பட்ட கவிதைகளில் அணிகளை அமைத்து கவிதை தான் அது கவிதைக்கு அழகு என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் கதிர்களைக் கதிர்களை கண்டு மரங்கள் என்ன செய்தது என்று சொன்னார் அடுத்தது பறவைகள் அடுத்த பறவைகள் என்ன செய்கிறது என்று சொல்கின்றார் வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன என்று சொல்கின்றார் வெயில் கண்ட பறவைகள் பறவைகள் இருந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதுப்பா அது நம்ம மாணவர்கள் மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு ஆசைப்படும் ஏன்னா அதுக்கு ஒரே தேவை உண்பதற்கு உணவு உறங்குவதற்கு ஒரு இடம் இதை தவிர வேற எதுவும் அது விரும்பாது அதனால காலையில விடியற் காலையிலேயே கண் விழித்து எழுந்துவிடும் இறையை தேடி பறந்து செல்லும் தனக்கு கிடைத்த இறையினால் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொண்டு மறுபடியும் நம் இருப்பிடத்தை வந்து அடைந்துவிடும் உறங்கிவிடும் மறுபடியும் காலையில் இதுதான் ஒரு பறவனுடைய வேலை அப்படிப்பட்ட அந்த பறவைகள் இடைவிடாது மழை பெய்து கொண்டே இருந்ததனால் இறை தேடக்கூட அதனால் செல்ல முடியவில்லையாம் அதனால் ஒரே இடத்தில் பசியை பொறுத்து கொண்டு தாங்கி கொண்டிருந்ததாம் ஆனால் இப்போது மழை விட்டுவிட்ட காரணத்தினால் வெயில் சூரியன் வெயிலை அடித்து கொண்டு வெளியே வந்துவிட்ட காரணத்தினால் பறவைகள் எல்லாம் உற்சாகம் பொங்க சங்கீதம் இசைத்து கொண்டு வெளியே வருகின்றதாம் பறவைகள்லாம் எப்படி கத்துன்னு தெரியும் அதிகாலை பொழுதுல ஆழ மரத்தடியோ அரசு மரத்தடியிலே இருந்தோம்னா அந்த பறவைகள் கத்துகின்ற சத்தத்தை கேட்கலாம் அது அழகான ஒரு சங்கீதம் இசைப்பது போல இருக்கும் அப்படி வெயில் கண்ட பறவைகள் எல்லாம் உற்சாகத்தில் சங்கீதம் இசைத்துக்கொண்டு பறந்து வருகின்றது என்று கவிஞர் படைத்திருக்கின்றார் மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர் இப்படி அந்த மழையினுடைய அழகினால் மழையோடையே இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊர் எப்பொழுது இந்த மழை விடும் அந்த மழையினுடைய ரசிப்பு தன்மையிலேயே ஆழ்ந்து போன அந்த ஊர் மழை விட்டதனால் சூரியன் வெளியே வந்ததினால் மழை கனவிலிருந்து விடுபட்டு நிற்கிறது அவ்வூர் இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழியவிட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ அந்த கவிஞர் சொல்கிறார் இப்படி மழை பெய்து விட்ட பிறகு வெயிலை கண்டு இந்தந்த நிகழ்வுகளெல்லாம் நிகழ்ந்தது ஆனால் எனக்கு மட்டும் அந்த மழையினுடைய நினைவை மறக்கவே முடியவில்லை என்று கவிஞர் தன்னை உற்படுத்தி கொள்கின்றார் இங்கு என்னவென்றால் இன்னும் நான் வீட்டு சுவரில் எங்களுடைய வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழியைவிட்டு கொண்டிருக்கிறேன் அந்த மழை பெய்த அழகினை அந்த மழை துளிகினுடைய அழகினை வீட்டினுடைய முற்றத்தில் அமர்ந்து ரசித்து கொண்டிருந்த அந்த அழகினை இன்னும் மழை தண்ணீர் வழிவது போல அதை என்னுடைய சுவற்றில் மட்டுமல்லாமல் என்னுடைய இதயத்திலும் விட்டு ரசனையில் மிதந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார் இப்படிப்பட்ட கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த மழை பெய்யக்கூடிய ஒவ்வொரு தருணமும் எனக்கு மழை என்றால் மிகவும் பிடிக்கும் கவிஞர் சொல்கிறார் எனக்கு மழை என்பது மிகவும் பிடிக்கும் மழையை ரசிக்க பிடிக்கும் மழையோடு விளையாட பிடிக்கும் அந்த விதத்தில் மழை பெய்யும் போதெல்லாம் என்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் நின்று கொண்டு அந்த மழை துளி அந்த வீட்டினுடைய கூரையில் ஒவ்வொரு சொட்டாக கீழே விழக்கூடிய அந்த அழகை என்னுடைய கைகளை வைத்து ரசித்து கொண்டிருப்பேன் அந்த காட்சி எப்படி இருக்கும் என்றால் வீணை மீட்டுவது போன்று இருக்கும் என்று சொல்கின்றார் இதைத்தான் கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது ஆக என்னுடைய கை அந்த மழை இறங்கி அழகான வீணையை மீட்டி இசை இசைப்பது போன்று அமைந்திருக்கிறது இப்படி போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்து கொண்டு ஆக அந்த மழை பெய்துவிட்டு சென்றுவிட்டாலும் அந்த மழையினுடைய அழகை ரசித்து கொண்டிருந்த எனக்கு அந்த மழையினுடைய நினைவு என்னை விட்டு போகவில்லை எப்பொழுது இந்த மழை வருமென்று மேகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் மேகமே நீ எப்பொழுது மழையாக பொழிவாய் நான் கவிதை எழுதுவதற்கு எப்பொழுது நீ கருவாக அமைவாய் என்று அந்த மேகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய விருப்பத்திற்கு கிடைத்தது என்னவோ ஏமாற்றம்தான் பிறகொரு நாள் கோடை வந்து விட்டது அதோடு என்னுடைய மழை கனவு என்பது முடிந்து விட்டது அதிலிருந்து கோடை காலம் ஆரம்பித்து விட்டது இதற்கு அப்ப இதற்கு பிறகு மழை வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் மழை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களால் ஒளிந்து கொண்டு வெளியே வந்தான் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது என்னுடைய ஆசையோ மழையை எப்பொழுது காணுவேன் என்று ரசித்து கொண்டிருக்க ஆனால் எனக்கு கிடைத்தது என்னவோ ஏமாற்றம்தான் கோடை காலம் வந்துவிட்டது அந்த கோடை காலத்தை நான் எப்படி ரசிப்பேன் மீண்டும் இந்த மழைக்காலம் வரும் வரை நான் எப்படி பொறுத்திருப்பேன் என்று தான் கண்டு ரசித்த அந்த காட்சியை இங்கு அழகாக ஒரு கவிதையாக வடிவமைத்து கொடுத்திருப்பது எதை காட்டுகிறதென்றால் ஒரு கவிஞன் இயற்கையை எப்படி வர்ணிக்கிறானோ அதுபோல நாமும் ஒரு இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களே இயற்கை என்பது எந்த அளவுக்கு அபூர்வமானது என்பதை இயற்கையை பார்க்கும் போதும் அந்த இயற்கையை நாம் பாதுகாக்கும் போதும் தான் தெரியும் ஆதலால் அந்த இயற்கையை நாம் போற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் இயற்கையால் நாம் வாழ்வோம் நம்மால் இயற்கை வாழும் என்ற அந்த கருத்தை ஆசிரியர் இங்கு உணர்த்த வருகின்றார் சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு இயற்கை காட்சி கவிஞருடைய கண்ணுக்கு அழகான ஒரு வர்ணனையாக தெரியும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது நம்ம கிட்டே கேட்டால் ஒரு மழை பெஞ்சுது மழை பெய்து விட்டுது சூரியன் வந்ததுன்னு சொல்லி மூணே வார்த்தையில் முடிச்சிருவோம் ஆனால் ஒரு கவிஞன் மழை பெய்த அந்த அழகை இந்தளவுக்கு வர்ணித்து காட்ட முடியும் என்பது கவிஞர்களுக்கு மட்டுமே உரியது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது வாழ்க்கையில் இன்பத்திற்கு பிறகு துன்பம் வரும் என்ற ஒரு வாழ்க்கை தத்துவம் இந்த கவிதையில் காட்டப்படுகிறது அந்த மழை வரும் வந்தபோதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது அந்த மழையினுடைய அழகு என்னை ரசிக்க வைத்தது அந்த மழையினுடைய அழகிலேயே நான் தோய்ந்து போயிருந்தேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு இன்பத்தை தந்த எனக்கு மகிழ்ச்சியை தந்த அந்த மழையானது நான் எதிர்பார்க்கும்போது அது இல்லை என்று தெரியும்போது கோடை காலம் வந்துவிட்டது என்று தெரியும்போது அது எனக்கு பெரும் துன்பத்தை தருகிறது என்று வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இணைந்தே சேர்ந்தே தான் வரும் ஒன்று மாற்றி ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை கூட இந்த கவிதை வெளிக்காட்டுவதாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் மாணவர்களே நாம் எதிர்பார்ப்பது எந்த ஒன்றாக இருந்தாலும் நமக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் நடக்கும் என்பதையும் இந்த கவிஞர் தன்னுடைய கவிதையில் காட்டியிருக்கின்றார் என்னவென்றால் தான் எதிர்பார்த்தது என்னவோ மழை வர வேண்டும் அந்த மழையினுடைய அழகை ரசிக்க வேண்டும் என்று கவிஞர் எதிர்பார்க்கின்றார் ஆனால் அவர் கிடைத்தது என்னவோ கோடை காலம் வந்துவிட்டது அவருடைய ரசிப்பு தன்மைக்கு முழுக்கு வந்துவிட்டது என்பதை தான் இது காட்டுகிறது வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் என்ற ஒரு உள்ளார்ந்த கருத்தும் இந்த கவிதையில் பொதிந்திருக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பிறகு ஒரு நாள் கோடை என்பது ஒரு இயற்கை வர்ணனை பாடமாக மட்டும் கொள்ளாமல் இதை ஒரு வாழ்க்கை தத்துவமான பாடமாகவும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதை பின்பற்றுவீராக என்று சொல்லி அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியைப் பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்